call me a god. You call me a god. Hey, ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கு, ஆனால் பயங்கரமான ஆளாக இருப்ப போலையடா அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி தான் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி இருக்கக்கூடிய இந்த My V3 ஆட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம். இந்த நிறுவனம் செய்திருக்கக்கூடிய சேட்டைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி போலீஸாரால் வெட்ட வெளிச்சமாக வெளிவந்திருக்கிறது. மொத்தமாக 17,000 கோடி ரூபாய்க்கு பினாமி பேர்லையும் மற்றவங்க பேர்லையும் வச்சுக்கிட்டு பெரிய அளவில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வியாபாரங்கிறது அரசுக்கு முறையாக GST வசூல்லாம் ஆயிருக்கான்னு பார்த்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. 200 புதிதாக ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ஆரம்பிச்சிருக்காங்க, அதன் பேரில் வந்து ஏகப்பட்ட தில்முள்ளுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற புகார்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பேசப்போகுது. அது மட்டும் கிடையாது, மக்கள் மொத்தம் 65 லட்சம் உறுப்பினர்கள் இதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும், அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோயம்புத்தூர் My V3 ஆட்ஸ் பற்றிய புகாருங்கிறது பதிவாகுது. அப்போது காவல்துறை விசாரணை நடத்தும் போது திடுதுப்புன்னு 10,000க்கும் மேற்பட்டோர் கோவை ரோட்டில் வந்து உக்காடுறாங்க. ஏன்னா இவங்க இங்கே இவ்வளோ பேர் வந்து உக்காந்துருக்காங்க, எதுக்காக வந்து உக்காந்துருக்காங்கன்னு பார்த்தா இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க போல் My V3 ஆட்ஸ் மூலிமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிடையாது. My V3 ஆட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் மீது எதுக்காக FIR போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து உக்காந்தாங்க. எங்களுக்காக வந்து சேவை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தின் மீது எப்படி புகார் தெரிவித்தார்கள், எங்களுக்கு சரியாக பணம் கொடுக்கக்கூடிய எங்களுடைய வருமானத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் எப்படி வந்து கேஸ் போடலாம் நீங்கள் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் புகார் போச்சு. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் குழம்பி போயிட்டாங்க. My V3 ஆட்ஸினுடைய ஓனரே அந்த இடத்துக்கு நேரடியாக வந்தார். சக்தி ஆனந்தன் அப்படிங்கிற முகத்தை அப்போ தான் மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாருமே கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாளைக்கு எனக்கு 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்குது, ஒரு நாளைக்கு எனக்கு 5,000 லிருந்து 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை முடக்கிறது சரியா, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தீனி போடக்கூடியவங்களை முடக்கிறது சரியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரம் பார்த்தா காசு, அந்த யூடியூப் சேனல் ஆகட்டும், அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆப் ஆகட்டும், அதில் போடக்கூடிய விளம்பரம், அதை பார்த்தீங்கன்னா காசு. அப்போ காசு வந்து அவங்களுக்கும் கரெக்டாக அந்த அக்கௌண்ட்டுக்கும் போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இது ஒரு விதமான மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான். அது மட்டும் கிடையாது, இந்த ஆயுர்வேத மருந்து அப்படிங்கிறது மருத்துவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான வசிய மாத்திரை அப்படிங்கிறது தொடர்பான ஆராய்ச்சியில் இன்னமும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரியை சேர்ந்த ரவி அப்படிங்கிற ஒருத்தருடைய கூட்டாளியின் மூலியமாக தான் இந்த சக்தியானது இந்த வேலையை செய்கிறாரு. இது மட்டும் கிடையாது, பாஜகவோட இவர் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதாகவும் செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. அவர் தமிழிசை, அதுக்கப்புறம் புதுச்சேரியினுடைய தமிழிசையும், அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தலைவராக இருக்கார்ல, அவரையும் நேரடியாக சந்தித்ததுக்கான ப்ரூஃப்லாம் வெளியாக இருக்குது. இதை யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரியில் வந்து ஒரு நிறுவனம் நடத்தி அந்த My V3 ஆட்ஸுக்கான கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த மாத்திரையெல்லாம் சொன்னேன் இல்லையா, வசிய மாத்திரை, அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்குற இந்த ரவி தான் வந்து கூப்பிட்டு போய் எல்லா வேலையும் வந்து பார்த்து விட்ருக்காரு. அது மட்டும் கிடையாது, இங்கே தமிழிசையும் நேரடியாக போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்ததாக செய்திகள் வளம்புறது. சரி, இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க தப்பு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, 65 லட்சம் ரூபாய் வந்து 65 லட்சம் பேரை வந்து சப்ஸ்கிரைபராக வச்சுருக்காங்க. அந்த 65 லட்சம் பேருக்கு 17 லட்சம் பேருக்கு அவங்களுக்கு 1,000 ரூபாய் போட்டால் கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. 17,000 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் முறைகேடு நடந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இதன் மூலிமா தொடங்கியிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுடைய லிஸ்ட்டு வந்து போலீஸாருடைய கையில் இருக்குது. அப்போது இவ்வளவு லிஸ்ட்டையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து அதில் வந்து கவர்மெண்ட்டை ஏய்க்கிறதுக்காக, வருமான வரி கட்டாமல் தப்பிக்கணுங்கிறதுக்காக நிறையா பேரோட பேரில் சொத்துக்களை வந்து வாங்கி குமிச்சிருக்காங்க. பினாமிகளாக வந்து நிறையா பேரை வச்சுருக்காங்க.
அப்போ இந்த மாதிரியான உழைக்காமலே ஒருத்தவங்க காசு சம்பாதிக்கிறதுங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்விகள் எழுப்புகிறாங்க. இதன் மூலிமா கவர்மெண்ட்டு கிடைக்க வேண்டிய அந்த ஜிஎஸ்டி வரிங்கிறதும் கிடைக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறதும் புகார் அடிப்படையில் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இப்போது இவங்க ஏன் பாஜகவை போய் சந்தித்தாங்க, பாஜக தலைவர்களை போய் சந்தித்தாங்க, ஒன்று முதல் கேள்வி. ரெண்டாவது, மருத்துவர்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எப்படி வந்து இவங்க ஆயுர்வேத மருந்துகள் அதாவது வசிய மருந்துன்னு சொல்கிறாங்க, அதை ஏன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாகவே அனுப்பிச்சி வச்சாங்க? அப்போது இந்த MyV3Ads அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்த இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர்களை வெளியில் வேற எங்கேயும் போக விடாத அளவுக்கு இந்த மாத்திரைகள், ஆயுர்வேத மாத்திரைகள் மூலிமா, வசிய மருந்து மூலிமா தொடர்ந்து ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் எதுக்குள்ளே அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கணுங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக சில டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் வந்து சில ஐடி கம்பெனிஸ் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிஸில் மட்டுமே இருப்பாங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. இது ஒரு விதமான அடிக்ஷன் அப்படிங்கிறாங்க. அந்த டேப்லெட் வந்து என்ன மாதிரியான டேப்லெட் அப்படிங்கிறத ஐடி நிறுவனங்கள் சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு சத்து டானிக் மாதிரி வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை நைட் அவங்க கிளம்பும் போதோ வந்து அந்த மாத்திரையை கொடுத்து அனுப்புவாங்க. இது 2010-11 பெரிய அளவில் ஐடி கம்பெனிஸ் வந்து அதிகமான அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதற்கு பிறகு இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு நிறைய ஐடி கம்பெனிகளுக்கு வந்து சத்தமே இல்லாமல் இந்த புகாரெல்லாம் வரும்போது அதை மெல்ல மெல்ல அப்படியே ரிடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரியான ஒரு நடவடிக்கையாக, அதாவது புத்தியை மங்க செய்யக்கூடிய வேலையையும் ஒரே நோக்கத்தோடு செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலையும் இந்த ஆயுர்வேத மாத்திரைகளை உருவாக்கி அவங்கள ஒர்க் கான்சன்ட்ரேஷன் மட்டுமே செய்யக்கூடிய வேலையை இந்த MyV3Ads அப்படிங்கிற அந்த நிறுவனம் செஞ்சதா? இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களும் உள்ளூரருக்கு கேட்க வேண்டிய கேள்விகளும் ஏகப்பட்டது இருக்குது. இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவினரை யாரும் போய் பார்க்கல, ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சியினுடைய அந்தஸ்தில் கூட இல்லாத பாஜகவை போய் இந்த MyV3Ads நிறுவனம் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கேள்விக்குரிய விஷயந்தான். அது மட்டும் கிடையாது, இந்த MyV3Ads நிறுவனத்தை பற்றி ஏற்கனவே புகார் இருக்கா அப்படிங்கிறது தொடர்பாகவும், வெவ்வேறு மாநிலங்களில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய காண்டாக்ட் என்ன அப்படிங்கிறது தொடர்பாகவும் காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்தி வந்துக்கிட்டு இருக்கு. இது ரிலேட்டடாக ஏகப்பட்ட புகார்கள் வந்து இன்னுமே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது 17 லட்சம் பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய பேர்லேயும் 1 லட்சம் போடுற அளவுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய இந்த சக்தி ஆனந்தன், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரவி, மீதி இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கும், அப்போ அத்தனை பேரையும் கூட்டு விசாரிக்கும் போது இதுக்கு பின்னாடி யார் பின்புலமாக இருக்கா, இந்த வேலையை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா, மக்களில் சில பேர் இதில் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் வந்து வாலண்டியராக வந்து புகார் கொடுத்தாங்கன்னா இது மேலும் ஸ்ட்ராங்காக்கி இதை வந்து ஒரு பெரிய ஃபைலாக்கி இது இந்த மாதிரியான சீட்டிங் ஃபெல்லோஸை வந்து எளிமையாக அடையாளம் காண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு வருது. இதுக்குள்ளே ஒரு ஏகப்பட்ட அப்படி இந்த எப்படி சொல்கிறது, இந்த சிலந்து வேலை மாதிரி அதுவாக வந்து பின்னி 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 மக்களை வந்து உழைக்காமலே பிழைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வேலையையும், அது மட்டும் கிடையாது அதன் மூலிமா ஒருத்தன் மட்டும் எங்கேயோ வந்து இந்த ஒரு மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு போய் ஒருத்தன் உக்காந்துருவானா, அந்த மரத்தையே அவன் தான் சொந்தக்காரம்மானா, அதுக்கப்புறம் அது கீழே உள்ளக்கூடிய பழங்களை பூரா எடுத்து கொடுத்த அப்படின்னா வந்து உனக்கு காசுமானா, எல்லோரும் எடுத்து கொடுப்பாங்களா, அப்போ நீங்கள்லாம் எனக்கு வேலையாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துருவானா, சரிடா அந்த மனத்துக்கு யாரா ஓனர் அப்படிங்கிறத அந்த கீழே இருக்கிறவன் கேட்கவே மாட்டானா, ஆனால் மேலே ஃபஸ்ட்டு முதல்ல ஏறி உட்காந்தான்ல அவன் தான் ஓனருங்கிறத மக்கள் எல்லாரையும் நம்ப வச்சுருவானா, அதுக்காக அந்த மக்களுக்கு தொடர்ந்து பணம் கொடுத்து கொடுத்து அவன் வந்து வேலையை மட்டுமே வாங்கிட்டு அவங்க கிட்டக்கு வந்து அப்பப்போ வந்து காசை மட்டும் கொடுத்துட்டு இவன் ஓனராகவே உட்காந்து எந்த வேலையும் பார்க்காம சொகுசாக வாழ்வானான். இப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் ஒரு கம்பெனியாக இருக்கக்கூடிய இந்த MyV3Ads நிறுவனத்துக்காக எடுக்கப்படக்கூடிய சுளுக்குங்கிறது அடுத்து எந்த கம்பெனிக்குமே ஒரு பெரிய அளவிலான பயத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு உழைக்கக்கூடிய மக்கள் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. இதை அரசு வந்து தீவிரமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளில் நிச்சயமாக ஈடுபடுங்கிறதுல பெருத்த நம்பிக்கையோடு நிறைவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.